வெற்றி நல்லா பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ரெண்டு படம் பண்ணாரு, இது தேர்ட் ஃபிலிமா இருக்கும். இந்த ஸ்டோரிக்கு ஆப்டா அவர் ஃபிக்ஸ் ஆகுறார். ஷூர் மாநாடு பாக்கல ப்ரோ, நேத்து பார்த்தோம் சாமா படம் மாநாடு. இப்ப வனம் வனம் பாத்துட்டு வரோம். வனம் நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் ப்ளே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கொஞ்சம் இன்னும் எஞ்சிக்கலாம். இதுல என்ன ஸ்பெஷல்னா பேய் படம் மாதிரி கொஞ்சம் எத்திரும் போய் காட்டுறதால கொஞ்சம் நல்லா இருக்கு. படம் ரொம்ப அருமையா இருக்குண்ணா சார். புது டீம்னு நினைக்கிறேன், இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வரேன். ரொம்ப நல்லா இருக்கு. நான் இந்த ஹீரோ வெயிட்டு அது இதெல்லாம் பார்த்து இந்த படத்தை பார்க்க வரல. சினிமோட்டோகிராஃபி, மியூசிக்கு எல்லாருமே வந்து புது டீமாக இருக்காங்க. இந்த படம் வந்து டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகும். எனக்கு வந்து படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம். இது ஒரு ஒரு த்ரில்லிங் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட். கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா தானே இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ஸ்பீடாக போயிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப போர் அடிச்சிச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அல்டிமேட் எல்லாமே நல்லா இருந்தது. நெகட்டிவ்லாம் நான் சொல்ல மாட்டேன், நல்லா இருந்தது. வெற்றி அஸ் யூஷுவல் ஜிவி எட்டு தொடர்கள் பண்ண மாதிரி தான் அதே பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க பர்ஃபார்மன்ஸ். பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்கு. ஒரே ஒரு பாட்டு தான் இருக்கு, ஃப்ளாஷ்பேக் ஹீரோயின் அல்டிமேட்டு. அதை ஒரு பாட்டு இருக்கு, ஒரு பாட்டு கூட காபி பாட்டு தான், இளையராஜா காபி பாட்டு தான் எடுத்து பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதெல்லாம் சஜஷன் என்னன்னா, பெரிய படத்தை வரும்போது இந்த மாதிரி சின்ன படத்துக்கு ரிலீஸ் பண்ணாதீங்க. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலான்னா நல்ல படம் ஒரு ரீச் ஆகட்டும். மறுபிறவி சம்மந்தப்பட்ட கதை தான் இது. இந்த மறுபிறவி சம்மந்தப்பட்ட கதையை எப்பயுமே சொல்லும் பொழுது படத்தில் திரைக்கதையில் வந்து எப்பயுமே ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அதே கான்செப்ட் தான் இதுவும் போகுது. எங்கெங்கெல்லாம் ஃப்ளாஷ்பேக் வரணுமோ அங்கெங்கெல்லாம் அந்த ஃப்ளாஷ்பேக் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி என்ன சொல்லப்போனால் ஸ்க்ரீன் ப்ளே, மியூசிக்கு, ஃபோட்டோகிராஃபி இது எல்லாமே பர்ஃபெக்டாக ட்ராவல் ஆகுது. படத்தை ஆழ்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சிறப்பான சிறந்த திரைப்படத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஹீரோ படம் எப்பயும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு ஜீப்பு குட்டிக்காரனை போடும், நாலு ஃபைட் இருக்கும், ஒரு கவர்ச்சி நடனம் இருக்கும். பட் இந்த மாதிரி படத்தை பார்க்கும் பொழுது என்ன மாதிரி ஆடியன்ஸ் இருப்பாங்க, கண்டிப்பாக சினிமாவை ரசிக்கணும் அப்படிங்கிறது, சினிமாவை ரசிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது சிறப்பான படமாக கண்டிப்பாக அமையும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது, பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் டேஸியாக பண்ணியிருந்தால் படத்தை இன்னும் நல்லாயிருக்கும். செகண்ட் ஆஃப் வந்து எண்டிங் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து மீதி பிஜிஎம் ஒர்க்ஸ்லாம் எல்லாம் ஓகே. பாட்டு பெருசாக இல்லை, ஒரே ஒரு பாட்டு தான் படத்தில், இன்னும் நல்லா தான் இருந்தது. என்னென்னா எங்கள் சஜஷன்னா பெரிய படத்துக்கு விடும்போது சின்ன படம் விட வேணான்னு தோணுது. ஏன்னா 15 பேர் தான் மொத்தமாகவே ஓவராலே வந்தாங்க படம் பார்க்குறதுக்கு. அதனால் இதில் என்ன ஒரு த்ரில்லர் படம், பட் கொஞ்சம் பெய் கான்செப்டில் கொஞ்சம் காட்டினது தான் நல்லா இருக்குது. ஓவரால் ஃபைன் ஃபீச்சர், ரொம்ப நல்ல படம், கண்டிப்பாக பார்க்கணும். படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நெகட்டிவ் எதுவும் சொல்ல மாதிரி அதான் ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் ரேஸியாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆஃப்ல இருந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இதாக இருக்குது. ஃப்ளாஷ்பேக் ஓப்பனதுக்கு அப்புறம் தான் படமே ஸ்டார்ட் ஆகுது. ஆகமத்தில் ஓவரால் நல்லா இருக்குது.